ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலாபு விலாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, சென்னை மந்தவெளியில் உள்ள ஆரியபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். நடிகை கனகாவின் அவர்கள் வீட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். 1973 ஜூலை 14 அன்று சென்னையில் பிறந்தார் நடிகை கனகா. இவரின் தாயார் பழம்பெரும் நடிகை தேவிகா ஆவார். இவர் தந்தை தேவதாஸ் அவர்கள் இயக்குனர் ஆவார். கனகாவின் இயற்பெயர் லக்ஷ்மி பிரியா என்பதாகும். நடிகை கனகா சென்னையில் உள்ள ஆதர்ஸ் பள்ளியில் 6ஆம் வகுப்பு வரை படித்தார். அதன் பின்பு இவருக்கு கரகாட்டப்படம் வாய்ப்பு வந்தது. அந்த படத்தில் நடிகை கனகா நடிக்க ஆரம்பித்தார். அப்போது அவருக்கு வயது வெறும் 16 தான். கரகாட்டப்படம் நடிகை கனகாவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுத்தந்தது. அதன் பின்பு ரஜினியுடன் அதிசய பிரவி, விஜயகாந்துடன் கோயில் காலை, சரத்குமாருடன் சாமுண்டி என பல ஹீரோக்களுடன் தொடர்ந்து நடித்தார். அது மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் நடித்தார் கனகா. இவர் மலையாளத்தில் நடித்த காட்ஃபாதர் என்ற படம் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்தது. நடிகை கனகாவின் தாயார் தேவிகா அவர்களும் தந்தை தேவதாஸ் அவர்களுக்கும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததால் நடிகை கனகா தனது தாயார் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார். இதோ இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடு தான் நடிகை கனகா அவர்களின் வீடு. இந்த வீட்டில் இவர் தனியாகத்தான் வசித்து வருகிறார். இப்பொழுது நீங்கள் பார்த்துருக்கும் இந்த வீட்டின் நிலைமை பாருங்கள். இந்த வீட்டில் கனகா தனது செல்ல பிராணியான கோழி, பாத்து, பூனைகளை வளர்த்து வருகிறார். ஆன்லைன் உணவு என தனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கனகா வெளியில் வருவதில்லை, வெளியாட்களும் யாரும் உள்ளே செல்வதில்லை என்று அவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து வந்திருக்கிறார். நடிகை கனகா அவர்கள் இறுதியாக நடித்த படம் விரலுக்கேத்த வீக்கம். அதில் விவேக் அவர்களின் ஜோடியாக அந்த படத்தில் அவர் நடித்திருப்பார். நடிகை கனகாவின் தாயார் தேவிகா அவர்கள் 2002 மரணமடைந்தார். அதன் பின்பு கனகா தனது சினிமா துறையிலிருந்து ஒதுங்கிவிட்டார். அதன் பின்பு 2007 அமெரிக்கா தொழிலதிபர் முத்துக்குமார் என்பவரை கனகா அவர்கள் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் வெறும் 2 வாரங்களில் முடிவுக்கு வந்தன. அதன் பின்பு கனகா தனது கணவரை காணவில்லை என்று நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தார். அதன் பின்பு கனகாவை பற்றி நிறைய வதந்திகளும் வந்தன. அதன் பின்பு கனகா தனது கணவரை காணவில்லை என்று சில தொலைக்காட்சிகளில் சொல்லியிருந்தார். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த வீட்டில்தான் கனகா அவர்கள் தனியாக வாழ்ந்து வருகிறார். இப்பொழுது நாம் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது கூட கனகா தன் வீட்டில்தான் உள்ளார். தற்போது இந்த வீட்டில் வேலையாட்கள் கூட இல்லையாம். கனகா அவர்கள் ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டு வருகிறாராம். வீட்டின் முன்பு சில பொருட்கள் சிதைந்து கிடக்கின்றன. 2 கார்களும் உள்ளன. அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீடு எவ்வளோ பழுதடைந்திருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். கனகா அவர்கள் வெளியாட்களை யாரையும் உள்ளே அனுமதிப்பில்லை, யாரையும் சந்திப்பதும் இல்லை என்று அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர். அதனால் வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவும். நம்ம வீடியோவில் தொடர்ந்து சினிமா நட்சத்திரங்கள், வீடுகள் போன்றவற்றை நம்ம பதிவிடுவோம். தொடர்ந்து